வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க சரணம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிளாஸ் போடுறவங்க, அதாவது ஸ்பெக்டக்கல்ஸ் வேர் பண்றவங்களுக்கு எப்படி மேக்கப் அப்ளை பண்ணணும், அது இல்லாம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பெக்டக்கல்ஸ் ரொம்ப நேரம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை எடுக்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு ஃபவுண்டேஷன் இல்ல உங்க கன்சீலர் வந்துட்டு கிரீஸ் அப் ஆயிடும், டிரான்ஸ்பர் ஆயிடும். சோ இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சோ என் கண்ணு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதா தெரியுது. அது இல்லாம நான் போட்டு ஐ மேக்கப் என்னதான் ஐ மேக்கப் பண்றது அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கும். அடுத்தது வந்துட்டு எனக்கு டார்க் சர்க்கிள்ஸே இல்ல, ஆனா வந்துட்டு கிளாஸ் போட்டேன் அப்படின்னா வந்துட்டு டார்க் சர்க்கிள் இருக்க மாதிரி தெரியுது. சோ இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்கு கண்ணாடி போடுறதுனால. சோ எனக்கு புரியுது, பிராக்டிகலா புரியுது. சோ அதனாலதான் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க ஸ்பெக்ஸ் போடுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா எப்படி நீங்க ஐ மேக்கப் பண்ணலாம், உங்க பேஸ் மேக்கப் வந்துட்டு நீங்க எப்படி பண்ணணும், சோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் கன்சீலர் டிரான்ஸ்பர் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும், சோ இந்த மாதிரி வந்துட்டு உங்க ஐஸ்க்கு கீழே அந்த அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் எனக்கு இல்லைனாலும் அங்க ஒரு டார்க்னஸ் வருது, சோ அதை எப்படி கரெக்ட் பண்றது, சோ இந்த மாதிரி எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிமைண்டர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளீஸ் டேக் அ மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றப்ப பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர் பாத்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் தான் எனக்கு யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பம்ப் எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்கான மாய்ஸ்சரைசர். சோ ஒரு 1 minute வெயிட் பண்ணலாம், இது நல்லா செட்டில் டவுன் ஆகட்டும். சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல க்ளோ கொடுத்துருக்கு. சோ உங்க ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா நல்ல மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்கும். சோ கண்டிப்பா இந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணி பாருங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணும். சோ ப்ரைமர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ணாடி போடுறதுனால அந்த நோஸ் பிரஷ்னால வந்துட்டு ஃபவுண்டேஷன் இல்ல கன்சீலர் நீங்க யூஸ் பண்ற பேஸ் ப்ராடக்ட் வந்துட்டு ரிமூவ் ஆயிடும். சோ அதனால வந்துட்டு அது ரிமூவ் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க ப்ரைமர் யூஸ் பண்ணி ஆகணும். அதுவும் வந்து பர்டிகுலர்லி வந்துட்டு உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா வந்துட்டு சான்சே இல்லை, ப்ரைமர் மறந்துடாதீங்க. எவ்ரிடே பேசிஸ்ல அப்ளை பண்ணணுங்கிறது பிரச்சனை இல்லை. ஸோ காலேஜ்க்கோ ஆஃபீஸ்க்கோ அட்லீஸ்ட் நீங்க ஸ்பெஷல் ஒகேஷன் அப்ப வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இங்க உங்க நோஸ்ல வந்துட்டு ப்ரைமர் அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போற ப்ரைமர் பாத்தீங்க அப்படின்னா லாக்மே அப்சல்யூட்டோட பிளர் பர்ஃபெக்ட் மேக்கப் ப்ரைமர். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு நோஸ்ல வந்துட்டு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அடுத்தது உங்க போர்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு இங்கே ஆயிலி ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு கிளாஸஸ் நிற்காது, இப்படி வலிக்கிட்டே இருக்கும், கீழே இறங்கி வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம ப்ரைமரை வந்துட்டு அப்ளை பண்றோம். ப்ரைமர் எப்பொழுதுமே வந்துட்டு இந்த மாதிரி பேட்டிங் மோஷன்ல அப்ளை பண்ணுங்க. ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண மாதிரி வந்துட்டு ரப் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். நான் யூஸ் பண்ண போற ஃபவுண்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா ரிமலோட ஃபவுண்டேஷன், ரிமல் மேட்ச் பர்ஃபெக்ஷன் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போறேன். எப்பவுமே வந்துட்டு பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸஸ் ப்ராடக்ட் வந்துட்டு பியூட்டி பிளெண்டர் வந்துட்டு பிக்கப் பண்ணிடும். ஸோ பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நோஸில் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு அப்ளை பண்ணாதீங்க. ஸோ ஃபவுண்டேஷன் நிறைய அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ அதனால வந்துட்டு க்ரீஸ் ஆகிறதுக்கு இல்லை வந்துட்டு ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் கண்ணாடி கழட்டினீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த நோஸ் பிரிட்ஜ் ஏரியாவில் வந்துட்டு ஃபவுண்டேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஃபவுண்டேஷன் ரொம்ப வந்துட்டு உங்க நோஸ்ல அப்ளை பண்ணாதீங்க. சப்போஸ் எதுவும் கன்சீல் பண்ணணும்னா மட்டும் கன்சீல் பண்ணிக்கோங்க. அதையும் வந்துட்டு நீங்க யூஸ் பண்றப்ப ப்ரஷ் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணின்னு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ தட் எக்ஸஸ் ப்ராடக்ட் வந்துட்டு இதை சோக்கப் பண்ணிடும். ஸோ அதனால வந்துட்டு மறக்காம வந்துட்டு ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுங்க. நான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸஸை வந்துட்டு ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணின்னு நான் பிளெண்ட் பண்றேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டான ஃபவுண்டேஷன், ரொம்ப ஈஸியாக வந்துட்டு பிளெண்ட் ஆகிடும். டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் கவரேஜும் கொடுக்கும், மீடியம் கவரேஜ் கொடுக்கும். நீங்கள் இந்த ஃபவுண்டேஷனை பில்டப் பண்ணுறதுனால நீங்கள் பில்டப் பண்ண முடியும். எவ்ரிடே சார்ட் ஆஃப் அ வேர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இங்கே பாருங்கள், இந்த சைட் நான் பிளெண்ட் பண்ணிட்டேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டேன். ஸோ ஃபவுண்டேஷன் எப்பொழுதுமே வந்துட்டு உங்க நெக்குக்கும் எடுத்துட்டு போக மறந்துடாதீங்க. ஸோ ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் அண்ட் நெக் வந்துட்டு ஷேட் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ஃபேஸ் பிரைட்டா இருக்கும், நெக் கொஞ்சம் டல்லா இருக்கும், இல்ல ஃபேஸ் டல்லா இருக்கும், நெக் பிரைட்டா இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான். ஸோ உங்க நெக் எல்லாம் வந்து எவ்வளோ ஏரியா எக்ஸ்போஸ்டா இருக்கும், சப்போஸ் நீங்க பிளவுஸ் வேர் பண்றீங்க அப்படின்னா ஸோ அங்கே இல்லாம வந்துட்டு நீங்க ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க.
வாட் எவர் வந்துட்டு லெஃப்ட் அவுட்டாக இருக்கிறது தான் வந்துட்டு நான் என் நோஸில் அப்ளை பண்ணுறேன். ஸோ பாருங்கள் இன்னும் ஒரு அமேசிங்கான ஒரு கவரேஜ் கொடுத்துருக்கு. அது இல்லாமல் வந்துட்டு இந்த இது வந்து ஒரு ஃப்ளாட் மேட்டான ஃபவுண்டேஷன் கிடையாது, ஒரு சாட்டின் மேட் ஃபினிஷ் கொடுக்கும் அந்த ஃபவுண்டேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த க்ளோ அப்படியே வந்துட்டு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. ஸோ நோஸில் மட்டும் வந்துட்டு நான் நல்லா வந்து ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸஸ் ப்ராடக்ட் வந்துட்டு இந்த ஸ்பஞ்ச் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிடும். நான் யூஸ் பண்ணுற ஸ்பஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா புனா ஸ்டோரர் ஸ்பஞ்ச். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ஸ்பஞ்ச், ரொம்ப நல்லாவும் இருக்குது. கன்சீலர் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து டார்லிங் இசபெல்லாவோட கன்சீலர். கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட அண்டர் ஐஸை வந்துட்டு நீங்கள் பிரைட்டன் அப் பண்ணணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தது அப்படின்னா வந்துட்டு அதை கண்டிப்பாக கன்சீல் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் கிளாஸஸ் வேர் பண்ணுறப்ப வந்துட்டு உங்களுக்கு அண்டர் ஐயில் வந்துட்டு ஒரு ஷேடோ கேஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு டார்க் சர்க்கிளே இல்லை அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு டார்க் சர்க்கிள் இருக்க மாதிரி ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கன்சீல் பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு ரொம்ப பேடாக தெரியும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் எனக்கு கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். எங்கேயாச்சும் எனக்கு பிக்மெண்டேஷன் அக்னி ஸ்காரிங் இருக்கிறது அதையும் வந்துட்டு நான் கன்சீலர் யூஸ் பண்ணி நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ உங்களோட அண்டர் ஐ டார்க்னஸை வந்துட்டு நீங்கள் கன்சீல் பண்ணி ஆகணும். ஏன்னா இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப டல்லாக டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் கிளாஸஸ் வேர் பண்ணுறப்போ அந்த கிளாஸஸ்னால வர அந்த ஷேடோவும் சேர்ந்து. ஸோ அதனால் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு உங்கள் அண்டர் ஐஸை வந்துட்டு நல்லா ப்ரெட் பண்ணிக்கோங்க, பிரைட்டன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைட் பாருங்களேன், நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாலே என்னோட டார்க்னஸ் வந்துட்டு லைட்டாக இருக்குது. ஸோ நான் இது மேலே இன்னொன்று கண்ணாடி போட்டேன் அப்படின்னா இன்னும் ரொம்ப டல்லாக டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் கன்சீலர் யூஸ் பண்ணோடனே வந்துட்டு என்னோட அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிவிடும். இப்போ நம்மளோட திங்க் அப்படின்னா நம்மளோட கன்சீலர் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிடணும். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் லூஸ் பவுடர் இல்லை காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணினா செட் பண்ணணும். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாச்சும் பிபி க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபவுண்டேஷன் கன்சீலர் எதுவாக இருந்தாலும் வந்துட்டு உங்கள் நோஸ்லேயாவது வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அது இல்லாமல் க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. என்னது வந்துட்டு ஆயிலி டு காம்பினேஷனல். ஸோ அதனால நான் வந்துட்டு என்டையர் ஃபேஸும் வந்துட்டு நான் செட் பண்ண போகிறேன். நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லூஸ் பவுடர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ செட் பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் உங்களுக்கு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆயிலி ஸ்கின் காம்பினேஷனல் டு ஆயிலினாலே வந்துட்டு நீங்கள் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக இருக்கும், க்ரீஸ் ஆகாது, செப்பரேட் ஆகாது. ஸோ ரொம்ப புல்லட் ப்ரூஃபாக வந்துட்டு செட் பண்ணிடும். ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுற லூஸ் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் கிளேரோட பெனானா பவுடர் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன். வந்துட்டு அண்டர் ஐஸை வந்துட்டு லைட்டாக பேக்கும் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான், நீங்கள் ஜஸ்ட் செட் பண்ணுறதுனாலும் செட் பண்ணிக்கலாம், இல்லை லைட்டாக பேக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு நல்லா செட் பண்ணிக்கோங்க ஸோ தட் உங்கள் நோஸையும் வந்துட்டு நான் நல்லா செட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, இல்லை அந்த ஃபவுண்டேஷன் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு என்னோட பேக்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் காம்பாக்ட் யூஸ் பண்ணியும் செட் பண்ணலாம். ஸோ உங்கள் அண்டர் ஐஸ் க்ரீஸ் ஆகாது அப்படின்னா, இல்லை வந்துட்டு என்ன மாதிரி பேக்கிங்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஐப்ரோஸை வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து ஷேப் பண்ணணும். ஆசஸ் போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஐப்ரோஸை நல்லா வந்துட்டு க்ரூம் பண்ணிட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ்க்கு நல்ல ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும். ஸோ வந்துட்டு உங்கள் ஐ ஏரியாவே பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா எடுத்து காமிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் ஐப்ரோஸை ஃபில் பண்ண மறந்துடாதீங்க. அதே போல் வந்துட்டு ஷேப் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ ஐப்ரோஸ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற ஐப்ரோ பென்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் இந்த ஷேட் கிரே. ஸோ இதை யூஸ் பண்ணினா என்னோட ஐப்ரோஸில் வந்துட்டு நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நான் இதை ஆஃப் கேமரா வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன்.
நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஐ மேக்கப்க்கு வரலாம். ஸோ ஐ லுக் பாத்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே ரொம்ப ஹெவியா வச்சுக்காதீங்க, ரொம்ப சிம்பிளா சட்டிலா வச்சுக்கோங்க. வந்துட்டு ஸ்மோக்கி ஐஸ் இல்ல வந்துட்டு டார்க் டீப் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்க ஐ வந்துட்டு இன்னும் சின்னதா தெரியுற மாதிரி இருக்கும், இன்னும் ரொம்ப டல்லா இருக்கும். நீங்க எவ்வளவு மெனக்கட்டு நீங்க ஐ மேக்கப் பண்ணீங்க அப்படின்னாலும் வந்துட்டு உங்களோட கிளாசஸ் வந்துட்டு அதை கவர் பண்ணிடும். ஸோ அதனால வந்துட்டு சிம்பிளா வந்துட்டு சட்டிலா ஐ மேக்கப் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கிளாசஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ப்ராப்பாய் தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு ஐ ஷேடோ லுக் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்க ஐஸ் வந்துட்டு நல்லா பாப்அப் ஆகும் தெரியும். யூஸ் பண்ண போற ஐ ஷேடோ பேலட் பாத்தீங்க அப்படின்னா சிஸ் பியூட்டியோட ஐ ஷேடோ பேலட் இந்த வேரியன்ட் 5. ஸோ இதுல வந்துட்டு இந்த ஒரு மேட் ப்ரௌன் கலர் வந்துட்டு லைட் ப்ரௌன் கலரை வந்துட்டு நான் என் கிரீஸ்ல அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என் கிரீஸை வந்துட்டு நான் டிஃபைன் பண்றேன். எனக்கு பார்த்தா அப்படின்னா கண்ணு வந்து கொஞ்சம் சின்னது, அது இல்லாமல் வந்துட்டு இந்த ஹூடோட ஐஸும் இருக்கு. ஸோ இந்த க்ரீஸ் வந்துட்டு டிஃபைன்டாக தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு க்ரீஸை டிஃபைன் பண்ணுறேன் ஸோ தட் உங்கள் கண்ணுக்கு வந்துட்டு ஒரு டெஃபினேஷன் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் பண்ணுறேன். ஸோ க்ரீஸ் டிஃபைன் பண்ணுறது மொரோலஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை வந்துட்டு கான்டர் பண்ணுற மாதிரி தான். இதில் இருக்க ஒரு ஷிமா ஷேட், அதாவது ஒரு ஷாம்பெனி கலர் வந்துட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கலர் வந்துட்டு என் ஐலெட்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஷிமா ஷேட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சே அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பிக்மெண்டேஷன் கிடைக்கும். ஸோ சென்டர் ஆஃப் தி ஐலெட்ஸ்லேருந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ தட் அப்போ தான் வந்து ஐ வந்து பாப்அப் ஆகி தெரியும். ஃபிங்கர் யூஸ் பண்ணியே வந்துட்டு நான் அதை பிளெண்ட் பண்ணேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ நான் இப்படி கண்ணாடி போட்டிருந்தேன் அப்படினாலும் இப்படி நான் பிளிங்க் பண்ணுறப்ப இந்த சைடு அந்த சைடு பார்க்குறப்ப வந்துட்டு என்னோட ஐஸில் இருக்க அந்த கிளிட்டர் வந்துட்டு பாப்அப் ஆகி தெரியும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும், ரொம்ப பிளைண்டிங்காலாம் இருக்காது. ஸோ நீங்கள் டே டைமும் இந்த மாதிரி வேர் பண்ணலாம், நைட் டைமும் இந்த மாதிரி வேர் பண்ணலாம். பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு விங்க் ஐலைனர் ட்ரா பண்ண போறேன். ஸோ ஏன் விங் ஐலைனர் ட்ரா பண்றேன் அப்படின்னா கண்ணை கொஞ்சம் இன்னும் பெருசா காமிக்கிறதுக்காக. அப்படி போட்டோம் அப்படின்னா அது டோட்டலா மறைஞ்சிடும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெருசா காமிக்கிறதுக்காக, கண்ணுக்கு வந்துட்டு அட்டென்ஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு ஒரு விங்க் ஐலைனர் ட்ரா பண்ண போறேன். நீங்க வந்து திக்கா ஹெவியான விங்கும் ட்ரா பண்ணலாம், இல்ல வந்துட்டு ஒரு தின்னான விங்கும் ட்ரா பண்ணலாம். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நான் ஒரு மீடியமான ஒரு விங் ட்ரா பண்ணலான்னு இருக்கேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போற ஐலைனர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேக் விக்டரியோட ஐலைனர் தான். இது ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஐலைனர். நீங்கள் ஒரு பிகினராக விங் ட்ரா பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எஸ்பெஷலி வந்துட்டு இதோட டிப் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இருக்கும் இந்த டிப். ஸோ அதனால உங்களுக்கு விங் ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு விங்க் ஐலைனர் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடு நான் ட்ரா பண்ணிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் ஃபால்சீஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்துட்டு ரொம்ப லாங்காக இருந்தது அப்படின்னா உங்கள் கண்ணாடியோட வந்துட்டு இடிச்சிட்டு இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் ஃபால்சீஸ் ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் வந்துட்டு ஹெவியான விஸ்பியான ஃபால்சீஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் உங்கள் கண்ணை வந்துட்டு சின்னதாக்கிடும். ஸோ அதனால வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நார்மல் மஸ்காரா நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். ஃபேவரட்டான மஸ்காரா, நல்ல வால்யூமும் கொடுக்கும், அது இல்லாமல் வந்துட்டு உங்கள் லேஷஸை வந்துட்டு லென்த்தும் பண்ணும். ரொம்ப சூப்பர்பான மஸ்காரா அது, கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு உங்களுக்கு காஜல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுவும் வந்துட்டு பிளாக் கலர் காஜல் யூஸ் பண்ணாமல் வந்துட்டு நீங்கள் ப்ரௌன் கலர் காஜல் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் கண்ணை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒயிட் கலர் காஜல் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு நியூட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் ஐஸ் பார்க்க இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும், பாப்அப் ஆகி தெரியும். ஸோ பிளாக் கலர் காஜல் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஷேடோ இங்கே வரும் கண்ணாடி போட்டிருக்கிறதுனால. ஸோ அதோட வந்து காஜல் அப்ளை பண்ணிங்க அது இன்னும் ஸ்மர்ஜ் ஆச்சு அப்படின்னா ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ் இருக்க மாதிரி, டார்க்கான அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் இருக்க மாதிரி தெரியும், ரொம்ப டல்லாக டயர்டாக இருக்க மாதிரியும் காமிக்கும். ஸோ அதனால வந்துட்டு உங்கள் அண்டர் ஐஸை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பிரைட்டாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு பார்க்க வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக தெரிவிங்க. ஸோ அதனால வந்துட்டு பிளாக் கலர் காஜல் யூஸ் பண்ணாமல் நீங்கள் காஜல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரிஃபரபிளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூட் கலர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா வந்துட்டு இன்னும் பிரைட்டன் அப்பாக தெரியும்.
நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது பாத்தீங்க அப்படின்னா, நான் மேல யூஸ் பண்ண க்ரீஸ்க்கு யூஸ் பண்ண அதே ஐஷேடோவே வந்துட்டு நான் என்னோட லோவர் லாஷ் லைன்லயும் வந்துட்டு லைட்டா ஸ்மோக் அவுட் பண்ண போறேன். நான் இன்னைக்கு காஜல் கூட நான் யூஸ் பண்ணல, கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மஜர் ப்ரஷ் எடுத்துட்டேன்னா லைட்டா, ஸோ கண்ணுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப லைட்டா, ஏன்னா வந்துட்டு உங்க கண்ணை வந்துட்டு நீங்களே டல்லா பண்ணிடக்கூடாது. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் வந்துட்டு இன்னும் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, பிக்கராக இருக்க மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த ஐக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். காஜல் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் இந்த ஐஷேடோ தான் வந்துட்டு கீழே அப்ளை பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்டோட நேம்ஸும் அதோட பையிங் லிங்க்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி வந்துட்டு நான் ஸ்பெக்ஸை வந்துட்டு பேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எனக்கு ஸ்பெக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இது வந்துட்டு என்னோட ஆன்டி கிளேர் கிளாஸ் தான் நான் பேர் பண்ணியிருக்கேன். So that's it guys, நான் கிளாஸும் வேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தெரியும் உங்களுக்கு. ஸோ என்னோட ஐஸ் வந்துட்டு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம போட்டு ஐ ஷேடோ எதுவும் வந்துட்டு ரொம்ப விசிபிளாக தெரியாது. ஸோ உங்களுக்கு லைட்டாக தான் தெரியும். நான் இப்போ அப்படி கண்ணை மூடினேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு மைல்டு கிளேஸ் ஆஃப் கிளிட்டர் வந்துட்டு உங்களுக்கு அழகாக இருக்கும். அண்டர் ஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான டிப். அதுக்கு அடுத்தது வந்துட்டு உங்கள் நோஸை வந்துட்டு மேட்டாக வச்சுக்கோங்க. ப்ரைமராக அப்ளை பண்ணுங்க. நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அங்கே அப்ளை பண்ணாதீங்க. ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு மறக்காம அதை செட் பண்ணிடுங்க. ஸோ தட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெக்ஸை கழட்டினீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்துட்டு ஃபவுண்டேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் கன்சீலர் டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு நிறைய பேருக்கு கண்ணாடி போட்டா வந்துட்டு இங்க அண்டர் ஐஸ் இங்க நோஸ் ஏரியாலாம் வந்துட்டு வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்துட்டு நீங்க மேக்ஸிமம் இங்க ப்ராடக்ட்ஸ் இல்லாம பாத்துக்கோங்க. ஸோ தட் அது கேக்கப் ஆகாம இருக்கும். அது இல்லாம வந்துட்டு மேட்டிஃபைடா வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குதான் வந்துட்டு உங்களை ப்ரைமர் வந்துட்டு ஸ்கிப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேக்கப் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் போடுற எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்ப பாரு வந்துட்டு இங்க க்ரீஸ் ஆயிடும், அல்ல வந்துட்டு அப்படியே ஃபவுண்டேஷன் வந்துடும், ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். ஸோ என்னால எந்த மேக்கப்பும் பண்ண முடியல, ஐ லுக் எல்லாம் பண்ண முடியல, அது இல்லாம வந்துட்டு ஃபால்சிஸ் அப்ளை பண்ண முடியல. ஸோ நான் எவ்வளவு மெனக்கட்ட வேலை பார்த்தாலும் அது தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு புரியுது. ஸோ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான சட்டிலான ஒரு மேக்கப் லுக், உங்க ஐஸையும் வந்துட்டு பாப்அப் ஆகி தெரியற மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ஒரு குட்டி சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளீஸ் டேக் அ மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றப்ப பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்பதான் வீடியோ போஸ்ட் பண்ண உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க உடனே என் வீடியோ பார்க்கலாம். ஸோ மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.